ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். நாங்கள் எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சிக்கனை 65 போட்டு எடுத்துக்க போகிறோம். சிக்கன் 65 பவுடர் போட்டுக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கேசரி பவுடர் கொஞ்சமாக போட்டுங்க, கொஞ்சமாக உப்பு. அடுப்பை வச்சுக்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பிரியாணி அரிசி ஊற வச்சுக்கலாம். 1.5 கப்பு பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ சிக்கன் 65 போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 வெந்துடுச்சு, இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சாதம் வடித்து எடுத்துக்கிறதுக்கு உலை வச்சுருக்கேன். இப்போ நம்ம காய்கறியெலாம் வெட்டி வச்சுக்கலாம். 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கணும். வெங்காயத்தை வெட்டிட்டு இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. உலை கொதிச்சு வச்சு அரிசி போட்டுக்கணும். ஊற வச்ச பிரியாணி அரிசி எடுத்து போட்டுக்கலாம். இந்த அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்போ தான் இந்த சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. 10 பீன்ஸ் வெட்டி வச்சுக்கணும், பொடிசாக நறுக்கிக்கணும். 1 கேரட் எடுத்திருக்கேன், இதை வந்து நீல நீளமாக நறுக்கி வச்சுங்க. இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 கொடமிளகாவில் பாதி எடுத்துக்கோங்க. நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கோஸ் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் நான். கோஸையும் நீட் நீட்டாக கட் பண்ணிக்கணும். வெங்காயத்தாழ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மண் இருக்கும், இதை கழுவிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழையை பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. அரிசி இந்த மாதிரி 2 உடையணும், அப்பதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். பிரியாணி அரிசியை 1/4 பாகத்துக்கு வேக வச்சு வடிச்சு எடுத்துங்க. சாதத்தை இந்த வடிகட்டியில வச்சு தண்ணியை மட்டும் இருத்துக்குங்க. சாதத்தை கொட்டி ஆற வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ண சிக்கனை சின்ன சின்னதாக பிச்சு வச்சுங்க. அடுப்பை வச்சுக்கணும். வானல் சூடாயிடுச்சு. நான் சிக்கன் 65 போட்ட எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டுங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன், 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம்.
இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான். வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பீன்ஸையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வச்சுங்க. கேரட்டையும் போட்டுக்கலாம், கோஸும் போட்டுக்கலாம். காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமா போட்டுக்கங்க. இப்ப குடமிளகாவும் போட்டுக்கலாம். பிச்சு வச்ச சிக்கன் 65 இதுல சேர்த்துக்கலாம். அடிப்பிடிக்காம நல்லா வதகிக்கிட்டே இருங்க. வடிச்சு வச்ச சாதத்தை இதில் போட்டு கிட்டிக்க வேண்டிதான். இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ். அரிசி உடையாம கிண்டி கிண்டணும். வெங்காயத்தலை போட்டுங்க, கொத்தமல்லி தலையும் போட்டுங்க. அடிப்பிடிக்காம நல்லா கிளறிங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கு.